Enda. மதுரை மணிக்குறவன் ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்கிரிப்டு. எனக்கு இதில் என்ன புதுசுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டூவல் ரோல் பண்ணுறேன். ஸோ அந்த ரெண்டு கேரக்டருக்கான லுக் டிஃப்ரென்சியேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இளையராஜா சார் 1000 படத்துக்கு மேலே மியூசிக் பண்ண ராஜா சாரோட மியூசிக்கில் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை இதெல்லாம் மிஸ் ஆகிடுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் காளையப்பன் சாருக்கும் டைரக்டர் ராஜரிஷி சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 6 பாட்டு இருக்குது அண்டு ஒரு 7-8 ஃபைட் இருக்குது. ரொம்ப ஸோ கலகலப்பாக போகும் படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மதுரை பக்கத்தில் பாகனேரி கிராமத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு இருவருக்கும் பகைமை உண்டு. ஒருத்தரை பரிவேட்டம் கட்டுற போட்டியில் குத்திக்கிட்டு செத்துட்டாங்க. கர்ப்பிணியாக இருந்த அவர் மனைவி, இரட்டை குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தைய நடிகர் ராஜ் கபூர் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஏரியாவை வளர்க்குறாரு. இன்னொரு குழந்தைய பருத்தி வீரர் சுஜாதா எடுத்து வளர்க்குறாங்க. இப்போ இந்த சுஜாதா எடுத்துகிற குழந்தை மதுரை மார்க்கெட்டில் குறைந்த வட்டிக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் போலீஸ் இருக்கும்போது 3 ரவுடிகள் சேர்ந்து, சுமன், பருத்திபுரன் சரவணன், ப்ரொடியூசர் அவர் வில்லன் நடிச்சிருக்காரு, அவர் 3 பேர் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க, இறந்துறாரு. செகண்ட் ஹாப்பில் அவருடைய தம்பியை வந்து இந்த போலீஸ் அதிகாரி ராஜ்கபூருடைய பையனை அனுப்புகிறாரு. அவர் வந்து ரெட்டை கொலையை, இந்த 3 பேரையும் கொலை பண்ணுறாரு. 3 விதமாக, 3 இந்த தம்பியை அண்ணனை கொண்ட 3 பேரையும் 3 விதமாக கொலை பண்ணுறாரு. இதுதான் இந்த படத்தினுடைய கதை கரை. 6 பாட்டு வித்தியாசமாக இருக்கும். 2 குத்து சாங்கு, 2 மெலோடி. படத்தில் ஒரு திருவிழா சாங்கு, அனைத்து வித்தியாசமாக இருக்கும் சார். 8 நல்ல படம் வந்திருக்கு சார். 30 ஆர்டிஸ்ட்டு எல்லாம் முன்னணி நடிகர்களை வச்சு நடிக்க வச்சுருக்கேன் சார். முத்தலிங்கம் சார் அழகாக 6 சாங் கொடுத்துருக்காரு. வித்தியாசமான முறையில் கொடுத்துருக்காரு. அவருக்கு பேர் நிறைய கிடைக்கும். இதுதான் சார் கதை.